விசாரணைக்கு அழைத்துச் சென்ற கைதி போலீசாரை துப்பாக்கியால் சுட்டு தப்பும் என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா பாணியில் எதிர் தாக்குதல் நடத்திய போலீசார் துப்பாக்கியால் சுட்டு அந்த நபரை பிடித்தனர். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான சத்யபாண்டி கோவையில் தங்கி கூலிப்படையாக செயல்பட்டு வந்ததாக காவல்துறை தெரிவித்தனர். பிப்ரவரி மாதம் சத்யபாண்டியை மற்றொரு கும்பல் முன்விரோதம் காரணமாக பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில் துப்பாக்கியால் சுட்டும் அரிவாள் போன்ற ஆயுதங்களால் துரத்தி துரத்தி வெட்டி கொன்றது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சத்யபாண்டி கொலை வழக்கில் கோவை ரேஸ்கோஸ் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் காஜா ஹுசேன், ஆல்வின், சபுல்கான் ஆகியோர் சென்னை அரக்கோணம் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் சரணடைந்தனர். இந்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டு வந்த சஞ்சய் ராஜா என்ற நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை போலீசார் கோவை மற்றும் கர்நாடகா பகுதிகளில் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சஞ்சய் ராஜா சென்னை எக்மோர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசார் சஞ்சய் ராஜாவை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்திய துப்பாக்கியை மறைத்து வைத்துள்ள இடத்தை காண்பிக்க கோவை கரட்டுமேடு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். சம்பவ இடத்தில் துப்பாக்கியை எடுத்தவுடன் சஞ்சய் ராஜா ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய ஆய்வாளர் கிருஷ்ணலீலாவை சுட்டதாக கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக ஆய்வாளர் கிருஷ்ணலீலா ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து தப்பித்தார். அருகில் இருந்த உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் தற்காத்துக் கொள்வதற்காக சஞ்சய் ராஜாவின் இடது கால் முட்டியின் கீழ் சுட்டுள்ளார். இதனையடுத்து காவலர்கள் சஞ்சயை பிடித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். துப்பாக்கியால் சுட்டு தப்ப முயன்ற சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.